பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். அப்பக்குளத்தான் என்னும் வைணவ திவ்ய தேசம் திருச்சியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் கல்லணை வழியாக வரும் பாதையில் அமைந்துள்ளது. எப்பொழுதும் அப்பத்தில் விருப்பத்துடன் அப்பக்குளத்துடன் இருக்கும் பெருமாள், அதனால்தான் இந்த பெயர் பிரசித்தி பெற்றது. தினமும் மாலை நைவேத்தியத்திற்கு நெய் சொட்ட சொட்ட 6-10 அப்பங்கள் இந்த பகவானுக்கு படைப்பார்கள். இந்த கோவிலிலிருந்து பார்த்தால் காவிரிக்கரை மிக அருகாமையில் இருப்பதை பார்க்கலாம். அதனால்தான் கோவிலடி என்ற பெயரும் உண்டு. ஆழ்வார்களின் மனதை விட்டு என்றும் நீங்காது குடிகொண்டிருப்பேன் என்று பகவான் கூறியதால் திருப்பேர் நகர் என்றும் இந்த அப்பக்குளத்தான் திவ்ய தேசத்திற்கு பெயர் வழங்கப்பட்டுள்ளது. ஆக திருப்பேர் நகர், கோவிலடி, அப்பக்குளத்தான் எல்லாம் ஒரே திவ்ய தேசத்தை குறிக்கும் இடம். திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகிய 4 ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடிய சிறப்புமிக்க திவ்ய தேசம். ஏன் இங்கு வந்து பெருமாள் சேர்ந்தார் என்பதற்கான ஸ்தல வரலாறு பார்க்கலாம். உபமன்யு என்ற மன்னனுக்கு துர்வாச முனிவர் தன் முன் கோபத்தால் சாபமிட்டார். பொதுவாக ரிஷிகள் சாபம் தந்தால் அவர்களது தவ வலிமை குறையும் என்று கூறுவார்கள். ஆனால் துர்வாசர் மட்டும் சாபம் தந்தால் அவரது தவ வலிமை வளரும் என்ற வரம் பெற்றவர். இந்த சாபம் விலகுவதற்காக மன்னன் துர்வாசரிடமே வழிகள் கேட்டான். பரிகாரம் என்ன என்று கேட்க அதற்கு துர்வாசர், மன்னா, நீ தினமும் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டிருந்தால் நான் இட்ட இந்த சாபம் உன்னை விட்டு விலக வாய்ப்புகள் உண்டு என்று கூறி சென்றார். சிறை சாய்த்த மன்னரும் அதே போல் தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் அளித்து வந்தார். இதை பார்த்த பகவான் மனம் குளிர்ந்தார். ஒரு நாள் அவரே அன்னம் பெறுவதற்காக முதல் ஆளாக வந்து நின்றார். என்ன ஆச்சரியம் என்றால், 1000 பேருக்கு இடும் அன்னம் முழுவதுமே அவர் ஒருவரே உண்டு விட்டார். அது மட்டுமல்ல, அவர் திருப்தி அடையாமல், மன்னா இவ்வளவு தானா என்று கூற, அன்னம் தெரிந்திருக்கும் மற்றவர்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று விழி பிதுங்கினார் மன்னன். பகவான் அதோடு விடவில்லை. மன்னா, எனக்கு அப்பம் என்றால் மிகவும் பிடிக்கும், அப்பம் செய்து கொண்டு வா என்று பணித்தார். அப்பங்களை குடத்தில் கொண்டு வர குடத்தோடு பகவான் பிடுங்கிக் கொண்டு தனது வலது கையின் இடுக்கில் வைத்து கொண்டு சயனித்து விட்டார். அதுதான் இந்த திவ்ய தேசத்தின் சயன திருக்கோலம். இதை தவிர அவரது தர்ம பத்தினியான கமலவள்ளி தாயார் பாரிஜாதப்பூ வேண்டும் என்று விரும்பினார். தேவேந்திர லோகத்தில் இருக்கும் இந்திரனிடம் பகவான் கேட்டார். அதற்கு இந்திரன், பூலோகத்தில் இருப்பவனுக்கு எல்லாம் பாரிஜாதப்பூ தர முடியாது என்று கூறிவிட்டான். அது மட்டுமல்ல, கர்வத்தால் தனது வஜ்ராயுதத்தையும் பகவான் மீது ஏவினார். தன் இடது கை விரல்கள் கொண்டு பகவான் அந்த வஜ்ராயுதத்தை அழுத்தி வலி இழுக்க செய்தார் என்று புராணம் கூறுகிறது. அதனால்தான் இடது கை விரல்களை பார்த்தால் மடங்கி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கலாம். ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ஆதிரங்கம், ஸ்ரீரங்கத்தில் கஸ்தூரி ரங்கம் என்பது போல் இந்த கோவிலடியில் இருக்கும் பகவானுக்கு அப்பால ரங்கம் எனப்படுகிறது. இந்த அப்பக்குளத்தானின் திருவடிகளை பிடித்து கொண்டு பிறவி வேண்டாம் என்று தரிசனம் செய்தால் பகவான் மகிழ்ந்து அருள் புரிவார் என்பது ஆழ்வார்களின் திருவாக்கு. நாமும் சென்று சேவிப்போம், பிறவி கடல் கடப்போம். ஓம் நமோ நாராயணாய.